எது மாதிரி நேரங்களில் ஜோசியம் தேவைப்படுதுன்னா, நான் வந்து முயற்சி எடுக்கிறேன், அந்த முயற்சி வந்து தொடர்ந்து தோல்வி அடையுது, இல்லைன்னா இந்த முயற்சி என்னைக்கு நடந்தேறும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா, அந்த டைத்துல பார்க்கலாம். கடிகார பிரசனம்னு ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. கடிகார பிரசனம்னா அந்த 6-8-12 எப்படி கிரகங்கள் நிற்கக்கூடாதோ அதே மாதிரி முள்ளுலையும் 6-8-12 எந்த முள்ளு இருக்கக்கூடாது. அப்படி முள்ளு இருந்தால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த ஜோசியம் என்பது எதுவரை அப்படின்னா, இது ஒரு கைடு. புரோகிதம் பண்றவங்களையும் ஜோசியம் பண்றவங்களையும் ரெண்டு பேரையும் மக்கள் ஒன்னாவே பாக்குறாங்க. காரணம்னா, புரோகிதம் பண்றவங்களும் ஜோசியம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி கோடு வேடுகள் எழுதுவாங்க. இது வந்து துருவ கணிதம். இதை நான் வந்து வெளிப்படையா நிறைய சொல்லி நிறைய ஜோசிக்காரங்க எனக்கு சாபம்லாம் விட்டுருக்காங்க. சுருக்கமாக சொல்றதா இருந்தா, ஜாதகம் என்பது அது ஒரு ஃபைண்டர், வியூ ஃபைண்டர் தான். அது வழியா நம்ம பார்க்கலாமே தவிர அது வழியா எதுவும் மாறாது. பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகம் பற்றிய பல்வேறு சந்தேகங்களை கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கங்க. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அந்த ஜாதகம் பார்க்குற நபர்களை பார்க்குறோம். சில பேர்கள் ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை, அப்படியே ஒருவேளை நம்பிக்கை இருந்தாலும் எப்பயாவது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு பார்க்கறத பார்க்குறோம். ஆனால் சில நபர்கள் எதுக்கு தொட்டாலும் ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு போகிறாங்க. குறிப்பாக எந்த விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்கணும், என்ன காலகட்டத்துக்காக ஜாதகம் பார்க்கணும்? இதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் செய்வாங்கன்ற அளவுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்களே ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு கால் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மட்டும் எங்களால் டிசிஷன் எடுக்க முடியல சார், இது எப்போ நடக்கும்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதை சொன்ன உடனே அவங்க அதை ஒரு வார்த்தை தான், ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பைசா பே பண்ணுறாங்க, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணோடனே இந்த பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் ஃபோன் பண்ணோம், அடுத்த வருஷம் சரியாயிரும், ஓகே தேங்க்யூ கட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. அவங்க வந்து ஜோசியத்தை ரொம்ப நம்புறவங்க, அவங்க எதுவுமே ஜோசியத்தை தவிர்த்து நடக்கிறதுல நம்புறவங்க அப்படி ஆளுகளும் இருக்கிறாங்க. சிலர் கொடுத்ததுக்கு அப்புறமா காசை கொடுத்தாச்சு, மொத்தத்துக்கு அந்த காசு வரைக்கும் வேலை வாங்கணும்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு ஏதாவது என் கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அண்ணன் பிள்ளை எப்படி இருக்கும், அக்கா பிள்ளை எப்படி இருக்கும், இது மாதிரி இது இவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே நம்பிக்கை இருக்குதான். ஆனால் இவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புறவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப கேள்வி கேட்குறவங்க தான் ரொம்ப ஒரு வேலையே பார்த்துக்கணும்னு நம்புறாங்க. ஜோசியத்தை நம்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார், உங்களுக்கோ எனக்கோ விதி வந்து நிர்ணயிக்கப்பட்டது, அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம். அப்போ ஜோசியத்தை 10,000 தடவை பார்த்தாலும் நடக்கிறது மாறாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தான். அதுக்கடையில் ஜோசியத்தை பார்க்காதீங்க. ஒரு தடவை ஜஸ்ட் பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருது, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஐடியா கிடச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. சரி அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணுமானா அப்பையும் தேவையில்லை. எது மாதிரி நேரங்களில் ஜோசியம் தேவைப்படுதுன்னா, நான் வந்து முயற்சி எடுக்கிறேன், அந்த முயற்சி வந்து தொடர்ந்து தோல்வி அடையுது, இல்லைன்னா இந்த முயற்சி என்னைக்கு நடந்தேறும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா, அந்த டைத்தில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு கஸ்டமர் ஃபாரின்லேருந்து கால் பண்ணுறாங்க, சார் நாங்கள் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, குழந்தைன்னும் நிற்கலை, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டாக்டரை போய் பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னா, நானே அந்த டாக்டர் தான், அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான், நானே வந்து குழந்தை கருவுறுதல் சம்மந்தமான துறையில் இருக்கிறேன், எனக்கே நானே ஒரு 3 தடவை IVF பார்த்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, எல்லாத்தையும் கடந்து ஏதோ ஒன்று நம்மளுக்குள்ளே ரிலீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது என்னைக்கு நடக்கும், அல்லது எனக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா, நான் தத்து பிள்ளைக்கு போகலாமா, இந்த கேள்வி வருது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி எல்லாம் செய்த பிறகு ஏதோ ஒன்று நம்மளை கடந்து ஏதோ ஒரு பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிற பொழுது இது எப்போ சரியாகும்ன்ற அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, பொதுவாகவே லைஃப்பை பற்றி ஒரு லைஃப் ஸ்பேனை பற்றி ஒரு வியூ எடுத்துக்கிட்டு அதை பற்றி கேர் எடுக்காமல் ஜாலியாக மூவ் பண்ணுறவங்க ஜாதகம் பார்க்கலாம். காலைல எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போகிறதுக்கு நல்ல நேரம். ஒருத்தர் வந்து கடிகார பிரசனம்னு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க. கடிகார பிரசனம்னா அந்த 6-8-12 எப்படி கிரகங்கள் நிற்கக்கூடாதோ அதே மாதிரி முள்ளுலையும் 6-8-12 எந்த முள்ளு இருக்கக்கூடாது, அப்படி முள்ளு இருந்தால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு கடிகார பிரசனம்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிக்காரரு காசு கொடுத்தாச்சுன்னா அதை வாங்கி டிராவல் போடுறப்ப டயத்தை பத்தாம போடுது. அப்படி ஆளுங்க வாழ்க்கையில் உருப்புறதே இல்லை. நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து நிறைய இடங்களில் சொல்கிறேன், யாரெல்லாம் எல்லாத்துக்கும் நேரம் பார்த்துட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் 80% உருப்புறல. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை. ஒருத்தர் நம்பிக்கை இல்லாததுனால தானே இவ்வளோ செக் பண்ணுறான். இறைவன் மேலேயும் இயற்கை மேலேயும் நம்பிக்கை வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன செக்கிங் இருக்கு இல்லைங்களா. அப்போ எதுக்காக ஜோசியம் பார்க்குறோம்னா, ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முயற்சி பார்த்துறதுக்கான. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த ஒர்க்கு சம்மந்தமான முயற்சிங்கிறது வேறங்க. அந்த ஒர்க்கில் வந்து நான் சரியான நேரத்தை ஆரம்பிக்கிறது, சரியான ஆளை போய் பார்க்குறது, சரியான கலர் ட்ரெஸ் போடுறது, சரியான எல்லாத்தையும் சரியான தேடி தேடி செய்கிறவங்க வேலையில் சரியான வேலையை செய்கிறதில்ல. அப்போ இவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜோசியம் என்பது எதுவரை அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், அதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு மேப்பையோ இல்லைன்னா அந்த ஊரில், இப்போ நான் ஒரு பெங்களூருக்கோ மைசூருக்கோ போகிறேன்னா அந்த ஊரில் என்னத்தை சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வரணும் இல்லையா.
அப்போ அந்த இதை ஓப்பன் பண்ணியோ புக் ஓப்பன் பண்ணியோ இல்லைன்னா கூகுள் ஓப்பன் பண்ணியோ ஒரு அஞ்சு இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எது எது பக்கத்தில் எது எது தூரத்தில்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சோம்னா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிடணும். இவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த மேப்புக்குள்ளேயே வாழ்க்கை ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. அப்போ ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்கணும்னா வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கலாக மாட்டிக்கிட்டோம், வெளியே வர முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் இது எப்போ வெளியே வருவோம்னு பார்க்கலாம். அல்லது நான் ஒரு பயணம் தொடங்க போகிறேன், அது ஒரு பெரிய பயணம், அந்த பயணம் சரியாக முடியுமா அப்படின்னு ஒரு ஜாதகம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு பழைய பயணம்னு சொல்கிறப்ப கல்யாணம், ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க, வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு தடவை தான் பண்ண முடியும், அது கடையில் பொருளுமே மாற்ற முடியாது. அப்போ கல்யாணம் இந்த காலத்தில் பண்ணலாமா, அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? நாங்கள் சொல்கிறது வந்து பொருத்தம் கிடையாது, நட்சத்திர பொருத்தம் கூட, நட்சத்திர பொருத்தத்துக்கு எல்லோரும் சிந்திக்கக்கூடாது இல்லைங்களா, நட்சத்திர பொருத்தம் கிடையாது. பொதுவாக ஒரு கட்டம், இந்த கட்டம் ரெண்டு பேரும் வந்து சிங்க்ரோனைஸாக லைஃப்பை ரன் பண்ணுவாங்களா, இல்லை இந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கா இந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கான்றத ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் பேரலாம். ஒருவேளை இந்த பையன் ஜாதகமே கெட்டு போயிருக்குன்னு வைங்களேன், இப்போ நான் சொல்கிறது இப்போ நம்ம வரக்கூடிய பையன் ஜாதகமே ஒன்றுக்கு முன்னாத ஜாதகம், நீங்கள் என்னத்தை கொண்டு வந்து சேர்த்து வச்சாலும் என்ன ஆக போகுதுங்க, வாழ்க்கையில் சிக்கல் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பையனுக்கு எப்படினாலும் பிரச்சனை இருக்குது, இந்தந்த வருடங்களில் பிரச்சனை இருக்குது, இந்தந்த வருடங்களில் அமைதியாக இருக்கணும், அதை தாண்டிட்டா கொஞ்சம் பிரச்சனை. அப்போ தாண்டிட்டா அப்போ தாண்டுறதுக்கு முயற்சி எடுத்தால் சரியாயிருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது சரியாகாது, ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும், எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். சில ஜாதகங்களை பார்க்குறோம் ரெண்டு திருமணம் இருக்கும்னு இருக்கும். அப்போ நம்ம இப்போ நம்ம என்ன திருமணத்தை மாற்ற முடியாது இல்லைங்களா, அப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த பையனுக்கு ரெண்டு திருமணம் தான் போகும், அது இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கே ஜோசியருங்கிறது இருக்கிறத ரீட் பண்ணி சொல்கிறோம், அதனால தான் ஹோரோ ரீடர்னு சொல்கிறாங்க ஜோசியர், ரீடு தான் பண்ணுறோம் நம்ம, ரீட் பண்ணி சொல்கிறோம். அந்த ரீட் பண்ணதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னதான் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் வாழ்க்கை மாறாது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃபை டிசைன் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஜோசியரை நாடலாம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மக்களும் இருக்கிறாங்க, ஜோசியத்தை ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஒப்பீனியனுக்காக பார்க்குறவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க லைஃபை மாற்றி கொடுக்கறதுக்காக வராங்க. இன்றைக்கி நான் வரும்போது கூட யோசித்தேன், யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து இவ்வளோ பிரச்சனை எடுக்கிறேன் சார், ஏதாவது செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறத செஞ்சு கொடுங்க, தொழில் விருத்தியே அடையில ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்கிறது தான் நான் ஏன் பிடிச்சேன், இருக்கிற ஜோசிக்காரன்லாம் கஷ்டப்படுத்தானே இருக்கிறான் இல்லைங்களா, ஒரு ஒரு ட்ரெண்ட் மாதிரி மேலே எல்லா ஜோசிக்காரன்லாம் வீட்டில் உட்காந்து கதவு போட்டு ஏதாவது செஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா நல்லது தானே. அப்போ எல்லாருமே ஏன் கலெக்டர் படிக்கணும், ஏன் ஐபிஎஸ் படிக்கணும், எல்லா ஜோசியும் படிச்சுட்டு ஈஸியான வேலை இல்லைங்களா? அதுக்கு பாவம் பாருங்க, இப்போ எல்லாரும் நீட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, நீட்டுக்கு கஷ்டப்பட்டு அது கவுன்சிலிங் போட்டு அஞ்சு வருஷம் டாக்டர் படிச்சு நல்லா வருது, ஒரு ஒரு வருஷம் அட்டாச்மெண்ட் ஜோசியம் படிச்சு பரிகாரம் பண்ணி பெரிய லைட்டாக வேலை முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அது சாத்தியம் இல்லை. ஜாதகம் என்பது ஒரு ஒரு கண்ணாடி அவ்வளோதான், அது வந்து வீவு காட்டுது, அந்த வீவை படிச்சு சொல்றதுக்கு ஜாதகர் ஜோசியர் இருக்கும். இந்த ஜோசியரை எப்போ அணுகணும்னு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். அப்போ என்னன்னா, நம்மளுக்கு எப்பயெல்லாம் லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது, நம்மளுடைய முயற்சி போட்டும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறப்ப இன்னொரு முயற்சியை தேடி போகிறதுல ஜோசியம், நம்மளுடைய முயற்சி எப்போ ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு வியூ தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, அவர் வந்து இந்த தடவை ஜெயிப்பாரான்னு ஜெயிப்பனான்னு கேட்குறாரு, அதை நான் திறந்து பார்க்குறேன், வாய்ப்பு இல்லை. என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்றப்ப அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர் போட்டியிடாமல் இருக்கக்கூடாது, அவர் ஃபீல்டு அவுட் வெளியே எப்படிங்க போக முடியும், அவர் போட்டி தான் போடுவார், அவருக்கு ஆனால் முன்னாலேயே தெரியும் இதில் வந்து நம்ம ஏறத்தாழ கொஞ்சம் ரீச் பண்ண முடியுமே தவிர அந்த அந்த நேமை பாதுகாக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலாம் இல்லைங்களா, அந்த அளவில் முயற்சி செய்யலாமே தவிர ஒரு ஒரு முயற்சி எடுக்காதீங்கன்னு ஜோசியத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்க எனக்கு என்னென்ன தொழில் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, ரெண்டு மூணு தொழில் சொல்லுவோம், வெத்தலை அதை மை போட்டு பார்க்கல, ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், அதில் சில கிரகங்கள் பவராக இருக்கு, இந்த கிரகங்களுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை அந்த ஜாதகருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ அவர் என்ன கேட்பார்னா, இந்த நாளில் எது செஞ்சால் பவராக வரும் அப்படின்னா, இல்லைங்க சார் இந்த கிரக காரகங்கள் சொல்லுது, இந்த நாளுக்குள்ளேயுமே போயிட்டு தான் வருவீங்க, இந்த நாளில் எதை செஞ்சால் நான் கோடீஸ்வரனாவே சொல்லுங்கன்னு. அப்போ எல்லாமே மக்களுக்கு என்னன்னா, எடுத்தோடனே 17வது கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியே கேள்வி கேட்பாங்க, அது மாதிரி ஜோசியம் இல்லை. பொதுவாக நம்ம லைஃப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லக்கூடிய தகவல் வந்து ஜோசியத்தில் இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம லைஃபுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா அப்படின்ற அளவில் மட்டும்தான் அந்த ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்போ என் பையன் நீட் எழுதியிருக்காருன்னா, நானும் வந்து நீட் மார்க் வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாரா, புக்கில் படித்தேன் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லையோ அந்த வீடியோவில் பார்த்தது, நான் அந்த ஜோசியரை பார்த்தேன் சார், அந்த ஜோசியர் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து மடிச்சு கொடுத்துட்டாரு, இதை வீட்டில் போய் திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு, மார்க் என்ன மார்க் என்னென்ன, உடனே வந்து ரிசல்ட் வந்து என் பொண்ணு வந்து திறந்து பார்க்குறப்ப அவர் சொன்ன மார்க்கில் ஒன்று ரெண்டு தான் தப்பாச்சு, மீதி எல்லாம் அதே மார்க் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். சரி, நல்ல ஜோசியக்காரராக இருக்கிறார், நம்மளும் போய் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் அவரோட காண்டாக்டில் இருந்தேன். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட கேட்குறாரு, சார் பையனுக்குன்னு கல்யாணமே ஆக மாட்டேது, ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்குங்க, இது வந்து என்னென்னா, இது ஒரு கதை தான். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரங்க வந்து போன உடனே இத்தனாம் தேதி உனக்கு இது நடக்கும்னு சொன்னாருங்க, அப்படியே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். யார் சொன்னான்னு கேட்டால் இப்படி ஒருத்தர் சொன்னார்னு சொல்லுவாங்க, அவர் அப்படியாலும் ஒரு ஆள் இருக்கவே மாட்டார், ஒரு கட்டுக்கதைகளாகவே பரவி வருது ஓகேங்களா. இப்போ ரிப்பனை வெட்டி போட்டால் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொன்னாங்க, சுல்டனவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லையா, அப்போ அவருக்கு ரிப்பன் கிடைக்கலையான்ற கேள்வி தான் இருக்குது இல்லையாங்களா. அப்போ என்னென்னா, இந்த ஜோசியம் என்பது எதுவரை அப்படின்னா,
இது ஒரு கைடு, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கூகுள் மேப்ல பாக்குற மாதிரி. நான் சொல்றது கூகுள் மேப்னா இப்ப வர கூகுள் மேப் அளவு கூட டெக்னாலஜியா இல்ல, இப்ப வர கூகுள் மேப் நம்மளை கூப்பிட்டே போய் விட்டுருது. நம்ம ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னால அந்த ஊர்ல என்னென்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அந்த அளவுல தான் ஜோசியத்தை பயன்படுத்தணும். மீதி எல்லா முயற்சியும் ஜாதகருடையது. அப்போ ஜாதகர் ஒரு ஓடுறதுக்கு முன்னால் ஒரு ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்களே, எப்படி ஓடலாம், எந்த மாதிரி ஓடலாம், அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஜாதகர் ஜோசியரை நம்பி வரலாம். இது வரைக்கும் தான் ஜோசியத்தினுடைய பவர். அதுக்கு மேலே நம்பாதீங்கன்னு தான் நானே சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ டியூரேஷனில் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஒன்று ஆர் டூ இயர்ஸுக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்த்தா போதும். அதுக்கு இடையில ஏதாவது குழப்பம் வந்தால், இப்போ திடீர்னு எனக்கு காலையில் ஒரு ஃபோனு, சார் எனக்கு வந்து லே ஆஃப் விட்டுட்டாங்க, எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, நாளைக்கு வந்து கம்பெனிக்கு வராதிங்க, லே ஆஃப் விட்டாச்சு, விசா எல்லாம் க்ளோஸ் ஆக போகுது, இந்த இந்த ஜூலைக்கு உள்ளேயே வந்து உங்களுடைய பசங்களுடைய எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஊர் பக்கம் கிளம்புங்கிற அளவுக்கு மெசேஜ் மெயில் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம், காலையில் எழுந்திரிச்சுன்னு தூக்கம் வராது இல்லைங்களா. அப்போ நம்ம யார்கிட்ட தான் இதை போய் கேட்குறது, ஏதாச்சும் ஒரு பணம் தேவைப்படுச்சு, மெடிக்கல் அட்வைஸ் ஆயிடுச்சுன்னா யார்கிட்டயாச்சும் கேட்கலாம், சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ ஃபோன் போட்டு எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வேணும்னு கேட்கலாம். என்னன்னே தெரியாமல் ஒரு கொஸ்டின், வேலை போயிடுச்சு, இந்த வேலை நாளைக்கு போகுமா நீடிக்குமா நீடிக்காதான்னு ஒருத்தனுக்கு ரொம்ப மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். யார்கிட்ட போய் கேட்பான்னா, அப்போ தான் எங்கள் நான் ஒருத்தன் சாக போகிறான் கடைசியாக, எனக்கு நிறைய பேர் கடைசியாக பேசணும்னு நிறைய பேர் இருக்கான், இருந்தாலும் எல்லாருக்கும் சாக போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் வாழ்ந்துடணும் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்னா, ஜோசிகாரன் மட்டும் தான் ஃபஸ்ட் எடுப்பான், எடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இன்னும் 2-3 மாதத்தில் இந்த பிரச்சனை சரியாருன்னு அவன் கொஞ்சம் தள்ளி போடுறான். அப்போ கிரிட்டிக்கலாக நிற்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு உத்வேகத்துக்கு இந்த ஜோசிகாரங்க பயன்படுத்துகிறாங்க, அந்த இடத்த பயன்படுத்தலாம். அப்போ மென்டல் டார்ச்சர், ஏன்னா நம்ம ஊர்லங்க தோல் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னா ஆலோபதி போகலாம். இப்போ மலர் மருத்துவம்லாம் வந்திருக்கு, 2 சொட்டு தண்ணியில் கலந்து குடிச்சா சரியாயிரும்லாம் சொல்கிறாங்க. அப்படியும் போனோம்னா பாட்டிட்டு போனோம்னா ஏதாச்சும் என்னைக்குன்னே தடவி விடும், இல்லைனா வீட்டில் கசாயம் போட்டு கொடுப்பாங்க, சுக்கு கசாயம் போட்டு கொடுப்பாங்க கேஸ் பிடிக்குதுன்னு. மனசு வலிக்குதுன்னு எவன்ட்ட போனாலும் மருந்து பெதுக்கு இல்லை, யாரும் போகிறதும் இல்லை. அப்போ மனசு வலிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெமெடி வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜோசிகாரன் தான். அப்போ எப்பெல்லாம் மன அழுத்தமாக இருக்கோ, சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு தோணுதோ, ஜோசிகாரங்கள்ட்ட வாங்க. இவ்வளோ தான் நான் சொல்கிறேன், ஏன்னா மேக்ஸிமம் கவுன்சிலிங் தாங்க ஓடுது. இப்போ நிறைய ஆன்லைன் வெப்சைட்லாம் நிறைய இருக்குங்க ஜோசியத்தை பற்றி, அது எல்லாமே வந்து கவுன்சிலிங் கேஸ் இதில் தான் போகுது. ஏன்னா சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லை, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பொண்ணு வந்து தனியாக போராடுது சொசைட்டியில், ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வருது, கணவன் கைவிட்டுட்டு போயிடான், ஒரு குழந்தையோட தனியாக போராடுது, அந்த பொண்ணுக்கு கைடன்ஸ் யாரும் இல்லை, சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கைடன்ஸ்னா ஜஸ்ட் லைக் அப்படின்ற மாதிரி நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்குறதில்ல. ஒரு ஜோசியர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க, சார் நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பையனை நான் மேலே கொண்டு வந்து நிறுத்திடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி லைஃப்பில் எங்களால் மட்டுமே சொல்லக்கூடிய சில கைடன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டுமே ஜோசியத்தை பயன்படுத்தணுமே தவிர, இதில் வந்து நிறைய பேர், எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் நான் இப்போ ஒரு இளவு வீட்டில் உட்காந்துருக்கேன், எப்போ எடுக்கலாம் பாடி அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் இது ஜோசியர் கடையில் புரோகிதர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னே அந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறான், அதுக்கு அது தெரியாதுன்னா அதுக்கு ஜோசியராக இருக்குன்னு கேட்குறான். அப்போ அவங்களுக்கு தெரியல. அப்போ சடங்குகள் அப்படிங்கிறத ஜோசியத்தோட இணைச்சிடுறாங்க சமூகம். சடங்குகள் வேற, ஜோதிடம் வேற. ஜோதிடம்ல வந்து திதி பயன்படுத்துகிறாங்க, நட்சத்திரம் பயன்படுத்துகிறாங்க, சடங்குகள்லையும் திதி பயன்படுத்துகிறாங்க, நட்சத்திரம் பயன்படுத்துகிறாங்க, ரெண்டும் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. அப்போ இது நட்சத்திரங்கள் திதிகள் எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அது வந்து காலங்களுக்காக பயன்படுத்தினது. இப்போ நட்சத்திரம் திதி சொன்னாலே ஜோசியன்ற மாதிரி நம்ம மக்கள் பழைய லெட்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இப்போ இன்றைக்கி தேதி வந்து இத்தனாம் தேதினு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தேதி வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு 24/8/2024 இதை ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் எப்படி எழுதியிருப்பான், ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கிரிகோரியன் சிஸ்டம் தான் இல்லைங்களா. இப்போ 400 வருஷத்துக்கு முன்னால் இந்த 2024 எழுதியிருக்க முடியாது இல்லையா. 8வது மாதம் ஆகஸ்ட்டுங்கிறதே வந்து 700 வருஷத்துக்கு முன்னால் 12 மாதமே இல்லை, 10 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் 17 மாதம் கரெக்டாக 700வது வருஷம் 17 நாள் தள்ளி போட்டு இந்த சிஸ்டத்தை மாற்றினாங்க. இந்த காலண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலண்டர் இப்போ ஒரு 700-800 வருஷமாக தான் உலக அளவில் ட்ரெண்டு. அதுக்கு முன்னால் நம்மகிட்ட காலண்டரே இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா, எல்லா பத்திரிகையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிகழும் ஸ்ரீ பிரபவ வருடம், மார்கழி திங்கள், 28ஆம் நாள், இந்த பிரதம திதியில் சரிங்களா. அப்போ திதி இல்லை, லக்கணத்தில் எதுன்னு சொல்கிறது அப்படின்னா என்னென்னா, சாதாரணமாக கல்யாண பத்திரிகை எழுதுறது, டாக்குமெண்ட் எழுதுறாங்க இல்லைங்களா, வீடு டாக்குமெண்ட், அதுலேயுமே போய் பார்த்தீங்கன்னா பழைய டாக்குமெண்ட்டுகளை இதே மாதிரி எழுதி வச்சுப்போம். அப்போ டாக்குமெண்ட் எழுதுறது எல்லாமே ஜோசியன்னு சொல்கிறதா இல்லை. அப்போ வந்து என்ன, ஒரு டேட்டு, அந்த டேட்டை வந்து டேட்டுன்றதை தான் டேட்டி, டிஏடிங்கிறது வந்து திதின்றது தான் டேட்டின்னு எழுதுனான் ஓகேங்களா. அப்போ திதிங்கிறது தான் டேட்டாக வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே காலகணிதங்கள்ன்றதுனால ரெண்டும் ஒன்று தான். அப்போ புரோகிதம் பண்ணுறவங்களையும் ஜோசியம் பண்ணுறவங்களையும் ரெண்டு பேரையும் மக்கள் ஒன்றாவே பார்க்குறாங்க. காரணம்னா, புரோகிதம் பண்ணுறவங்களும் ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜோதிடம் என்பது பியூராக உங்களுடைய லைஃப் எப்படி போகணும், நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் வரலைங்க, அந்த டயத்தில் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது தானே தவிர, நான் வந்து உங்கள் வாழ்க்கையை
மாற்ற முடியாது. என் வாழ்க்கையவே நான் மாற்ற முடியாமல் போராடிக்கேன். எனக்கு எழுதுனது தானே நடக்கும் இல்லைங்களா? அப்போ நானும் புரிந்து கொண்டு உங்களுக்கும் புரிய வைக்கிறேன். அவ்வளோதானே தவிர என்கிட்ட கொடுக்குறதுனால வாழ்க்கை மாறாது. இந்த 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 மாதம் நடக்கலாம். ஒருத்தர் வந்து 7 வருஷமாக வேலை இல்லையா, போன வாரம் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு. அவர் பார்த்த நேரம் நான் சொல்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். நேற்று நான் ஈவினிங் ஃபோன் போட்டு, சார் 7 வருஷமாக இல்லை சார், ரொம்ப ராசிக்காரர் சார், நீங்கள் சொன்ன உடனே நேற்று தான் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படிங்கிறாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நானும் ராசியான ஆள் கிடையாது. நேற்று வந்ததுனாலே ராசின்றதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய நேரம் அதை நான் ரீட் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்போ இந்த இது மாதிரி கோ இன்சிடென்ட்டாக நம்மளை கடவுளாக நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை 7 நாளுக்கு அப்புறமா பார்த்துருந்தாக்கா பார்க்க வேண்டியது இல்லை. அவர் தேவையே இருக்கு, 5 நாள் வெயிட் பண்ணாருன்னா அவருக்கு ஆர்டரே வந்திருக்கும். இது என்னன்னா ஒரு ஒரு எனக்கு லாபம் வரணும்னு எனக்கு ஒரு விதி, அவ்வளோதான் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே வந்து படித்து சொல்கிறது தான், ரீடு தான் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஒரு பேப்பர் எடுக்கிறோம், மொழிபெயர்ப்பு தான் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு கிரகங்கள் என்பது ஒரு லாங்குவேஜ். இந்த C++ சொல்கிறாங்களே கம்ப்யூட்டரில், அது மாதிரி நாங்கள் கிரகங்களை லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் வந்து அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். உடனே நான் வந்து 100% அக்யூரசின்னு சொல்ல வரல ஜோசியத்தில். ஜோசியம் என்பது ஏன்னா கிரகங்கள் அக்யூரசியே கம்மி. நம்ம இப்போ ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். வக்ரத்துக்கே நிறைய கான்ட்ரவர்சியாக நிறைய ஒரு சிலம் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கூடாது. வக்ரமே ஆகலை அப்படின்னு ஒரு பக்கம், வக்ரமே ஆகலை ஒன்று, வக்ரன்றதே இல்லைன்னு நிறைய பேர் உருட்டுறாங்க தெரியாமல். டெக்னிக்கலாக வக்ரம்னா என்னன்றது சும்மா படிச்சுட்டு பேசக்கூடாது. டெக்னிக்கலாக அது என்ன, எதனால வக்ரம் ஆகுது, எத்தனை டிகிரியில் வக்ரம் ஆகுது. இப்போ புதனும் சுக்கரனும் வக்ரம் ஆகாது, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குன்னா புதன் ஓட்டம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கும்பத்துலேருந்து ஆரம்பித்து ரிஷபம் வரைக்கும் புதன் வந்து சூரியனுடைய ஓடும். ரிஷபத்துலேருந்து அடுத்த ஒரு 4 கட்டத்து வரைக்கும் சூரியன் முன்னால் ஓடும். அதுக்கடுத்து 4 கட்டத்துக்கு சூரியன் பின்னால் ஓடும். இது புதன் ஓட்டம், சுக்கரன் ஓட்டம், இது எல்லாமே கால்குலேஷன். இதில் சர்க்கிளாய் சுற்றி திருப்பி வரும்போது நம்மளுக்கு வக்ர தோற்றம் அளிக்கும். சில நேரங்களில் ஒரே கிரகம் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை புதன் வக்ரமாயிட்டே இருக்கும். இந்த வக்ர நிலைகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வக்ர நிலைகளை வச்சு சில கணிதங்கள் சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே போட்டு குழப்பி 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 வைக்கக்கூடாது. அப்போ எல்லாமே டெக்னிக்கலாக தெரிஞ்சு தெரிஞ்சு அதை பேசணும். சில கிரகங்கள் வக்ரமாகும். அப்போ எல்லாத்தையும் கணிதம் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ஜோதிடம் என்பது எதுவரை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை இப்படி போகும்னு சொல்கிற வரைக்கும் தானே தவிர இழுத்து கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வக்ரத்தை சொல்லும் பொழுது இந்த நம்ம ஊர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும். பஞ்சாங்கத்தில் நம்ம ஊரில் 2 பஞ்சாங்கம் இருக்குது, அது ரெண்டுமே சரியானது தான். நம்ம இருந்தாலும் வக்ர நிலைகள் அப்படிங்கிறது திருக்கணிதம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். திருக்கணிதம் வந்து சுவிஸ் எபிமெரிஸ்லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. வேர்ல்டு வைடு ஒரு எபிமெரிஸ் இருக்குது, அதுலேருந்து தான் நம்ம ஊருக்காரங்களும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இதில் அயனாம்சம் அந்த கால்குலேஷன்லாம் வச்சு பார்க்குறப்ப அதுலேயும் எரர் வருது. நம்ம ஊரில் அதிசாரம்னு ஒன்று இருக்குது, வக்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதிசாரம்னு ஒரு சிஸ்டம் ஆரம்பிக்கும். இதை நம்ம ஊரில் வக்ரம் மட்டும்தான் எழுதுறாங்க, அதிசாரத்தை அக்யூரஸியாக பார்க்குறது இல்லை. ஃபாரின் ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தோம்னா அதில் அதிசாரம் எஸ்ன்னு போட்டிருப்பான், வக்ரம் ஆரம்பிச்சுன்னு ஆர்எஸ்ன்னு போட்டிருப்பான், வக்ரம் மட்டும் வரும்போது எஸ் எடுத்து ஆர் மட்டும் போட்டிருப்பான் கிரகத்துக்கு பக்கத்தில். நம்ம ஊரில் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஆரே போடுவான் இல்லைங்களா. அப்போ இதுலேயுமே அக்யூரஸி இல்லை. அப்போ கிரக நிலைகளே ஏறத்தாழ தோராயமான கணிதங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று, நான் ஒன்றும் வெத்தலில் மை போட்டு பார்க்கல, சும்மா நான் சொல்கிறது புரியறதுக்காக. நான் ஒன்றும் நேரடியாக அந்த சம்பவத்தை பார்க்கல, அனுமானித்து சொல்கிறோம். அப்போ இந்தந்த கிரகங்கள், 7 கிரகங்களுக்குள்ளே 700 கோடி பேத்துக்கு நாங்கள் பலன் சொல்லணும். அப்போ இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்பொழுது எனது எக்ஸ்பீரியன்ஸில் இப்படிலாம் நடந்துச்சு, அதனால் உங்களுக்கும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறோம். நம்ம அனுமானிக்கிறதுல ஒரு 70-80% நடக்கிறதுனால அவங்களும் நம்புகிறாங்க, நம்மளுக்கும் அதை தொழிலை தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கே தவிர இதை நாங்கள் வந்து கண்ணில் பார்த்தலான்னு சொல்லலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட கற்றுக்க வரவங்களே எனக்கு ஒன்றுமே தெரியலையே சார்ங்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ளே அப்படியே இந்த படத்தில் விஜய் குளிஞ்சு பார்த்தோன்னு கீழே பைப்பெல்லாம் ஓடணும் அது மாதிரி ஏதோ நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு ஒரு கிரகம் இப்படி இருந்தால் இந்தந்த சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு காரணம் என்கிட்ட டேட்டா இருக்குது. அப்போ குருவுடன் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருந்தால் ஜாதகருக்கு 2 வாழ்க்கை இல்லைனா 2 திருமணம் நடக்குதுன்னு இருக்குது. இதை நான் வந்து 100 கணக்கான ஜாதகம் 1000 கணக்கான ஜாதகம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்ப எல்லாம் சரியாக வருது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஸ்டூடெண்ட் 1500 பேர் இருக்காங்க. 1500 பேருக்கு சொல்கிறேன், 1500 பேர் அப்ளை பண்ணிட்டு வந்து, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. நான் வீடியோலையும் சொல்கிறேன், வீடியோலையும் கமெண்ட்டில் வந்து சார் நீங்கள் சொன்னது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இதை வந்து ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போது இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் நாளைக்கு வரும்போது, சார் உங்களுக்கு இப்படி இப்படி இருக்குது, இது 2 திருமணத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறேன். இவ்வளோதானே தவிர நான் வந்து புக்கில் இருக்கிறதையும் பேசுகிறேன், எனது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதும் பேசுகிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் ஒரு இன்றைக்கி ஒரு ரூலை க்ரியேட் பண்ணி நான் கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில் அதை ப்ரூஃப் எடுத்துருவேன். ஏன்னா நைட்டு நான் குரூப்பில் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு 1000 ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்ணி அவங்கவுங்க சொந்தக்காரங்க ஜாதகம்லாம் எடுத்துருந்தாங்கன்னா சிலர் இருக்குன்னுவாங்க, சிலர் இல்லைன்னுவாங்க, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் அதை என்ன பண்ணிடுவேன், ஓகே இது இது வந்து தப்பாக இருக்குது ரைட்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி யோசிச்சு எழுதுறதுனால இதையெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம வரக்கூடிய ஜாதகருக்கு இந்த மாதிரி லைஃப் இருக்குது சார், இப்படி இப்படி போகணும்னு சொல்கிறோம். நம்பிக்கை நம்பிக்கையின்மை இது ரெண்டையும் கடந்து ஜாதகருடைய மைண்ட் செட் இருக்குது. எல்லாத்துக்கும் நொயன்னு பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஜோசியம் மட்டும் இல்லைங்க, மெடிக்கல்லையும் அதே தான் செய்வாங்க, கடையிலையும் அதே தான் செய்வாங்க இல்லைங்களா.
ஆனா சிலர் வந்து ஸ்மார்ட்டா போன உடனே எடுத்துட்டு வரவங்க இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் ஜோசியத்துக்கு வரும்போது நிறைய கேட்க மாட்டாங்க. கிராமத்து சைடு என்ன செய்யறாங்கன்னா, ஜாதத்தை கொடுத்தோடனே கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், பலன் சொல்லிட்டே இருப்போம். அவர் வந்த ஒரு பலன் கேட்டே இருப்பார், கூட ஒரு கிளவி வந்திருக்கும், அது கேட்கும் அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேரும் சொல்லவே இல்லையா சார் நீங்க. அதுல வந்து அம்மாவோட மூணு மாமைங்க பிறந்தாங்க, நடுமாமை என்ன ஆனா சொல்லுன்னு ஓகேங்களா. ஏன்னா இது மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, அதாவதுங்க அவங்க புதுசா கேட்கறது இல்ல. இது மாதிரி கிராமங்கள் இருக்கக்கூடிய ஜோசியர் என்ன சொல்லுவார்னா, இந்த இந்த ஜாதகருக்கு மூன்று தாய் மாமன்கள் இருக்காங்க, அதுல நடுமாமன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த அம்மா வந்து அந்த ஜோசியக்காரர் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கும். பாரம்பரிய ஜோதிடத்துல முத முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறப்பே உள்ளர போனோம்னா அவர் ரைட்டா கரெக்டா சொல்லுவாரா இல்லையாங்கிறதே வந்து கூட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு, அதுல ஆனா பெண்ணா, அதுல ஏதாவது தவறி இருக்கா, ஆமா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து அப்படி கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னு நான் நிறைய இடங்களையும் சொல்லிடுறேன். இது துருவ கணிதம், மதுரை பக்கம் போனீங்கன்னா பாணிஸ் புணம் பேர், நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா துருவ கணிதம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எழுதிட்டான் நெட்ல கூகுள்ல. ஆனா துருவ கணிதத்தை மட்டும் எதையுமே எழுதல. இப்ப சொல்லி கொடுக்குறவங்களே எனக்கு, நான் வந்து பூர்வீகமா வரேன், பாரம்பரியமா வரேன், எனக்கே என்னுடைய மூதாதையர்கள் சொல்லித்தரல. எப்ப சொல்றாங்க அப்படின்னா, நான் தொழிலா செய்யும் போதுதான் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அது கான்பிடண்டா வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகருடைய மகன் எத்தனை, ஜாதகருக்கு மனைவி எத்தனை, முதல் மனைவி இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ இருக்கக்கூடிய மனைவியோட என்ன கான்ட்ரவர்சி இருக்கு, அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை, அப்பா கூட பிறந்தவங்க எத்தனைலாம் உங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் எல்லாமே கோடு வட சைடில் எழுதிடுவோம். நவாம்சம்னு ஒரு கட்டரும், அந்த நவாம்சத்துக்கு சைடில் சுற்றி சுற்றி 1, 4, 8, 12 இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் மாதிரி எழுதி வச்சிருக்காரு, ஜாதகத்தை திறந்தோடனே ஃபோன் நம்பர் மாதிரி எழுதி வச்சிருக்காரு, 9, 8, 4 அதை எல்லாத்தையும் பிரித்து எழுதணும்னா அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், எல்லா நம்பரையும் எழுதிடுறாரு. அப்போ இதெல்லாம் துருவ கணிதம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா துருவ கணிதம் போட்டிங்கன்னா நான் எழுதின புத்தகம் வந்து ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா, எப்படி துருவ கணிதம் எழுதுறாங்க, அதை எப்படி படித்து சொல்கிறாங்க, அந்த கணிதங்களுக்கான கோடுகளுக்கான விளக்கங்கள் என்னென்னு எழுதி வச்சுக்கிறேன். இப்போ முதல்ல ஜாதகம் எழுதுகிறப்ப கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறத வச்சு அடுத்த ஜாதகம் பார்க்குறப்ப இதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொண்ணு பார்க்க வராங்க, சாமி இந்த ஜாதகம் பார்க்கணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்டால் கூட பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 7 ராகு இருக்கு, 8 ராகு இருக்கு, சாந்தி பரிகாரம் பண்ணணும், சரியில்லையே அப்படின்னா அவங்க கல்யாணம் ஆகலைன்னுவாங்க. உடனே என்ன செய்வார்னா, லா 7 இனின்னு எழுதிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லானா ஜாதகர், 7னா திருமணம், இனினா இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் நடக்க போகுது. அடுத்து அது முடிஞ்சு சாமி பொண்ணு பார்த்துட்டோம், குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறது வருவாங்க. சும்மா அதான் வந்துங்க, கல்யாணம் அடுத்த நாளே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அம்மாவும் மாமியாரும் நோட்டை தூக்கிட்டு ஜோசிய ஜோசியராக போயிடுவாங்க. அங்கே போய் கொடுத்தோடனே அவன் என்ன செஞ்சிருவான்னா, எழுதி எழுதிடுவான், லா 7 பிள்ளைனா உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம், லா 7 பிள்ளை அப்படின்னு எழுதிடுவாங்க. இதில் 3 இனின்னு எழுதினோம்னா இன்னும் கர்ப்பத்தடை பண்ணலன்னு அர்த்தம், 3 இன்ட்டு போட்டான்னா இனிமேல் வந்து கர்ப்பத்தடை பண்ணிட்டாங்க அவங்க அம்மானு அர்த்தம். ஓகேங்களா, இது மாதிரி சின்ன சின்ன வேர்டு இது வந்து யாருக்கும் புரியாது, எங்களுக்கே புரியாது. ரப்பைன்னு எழுதியிருப்பான், ரப்பைனா வந்து அத்தை, பொன்னம்பலம்னா போலீஸ்னு அர்த்தம், பொக்கன்னா வந்து டிரைவர்னு அர்த்தம். ஓகேங்களா, இது மாதிரி கோடுவேர்டு நிறைய கிடக்கு, யாருக்குமே புரியாது, எழுதி வச்சுருப்பான். இப்போ சு ரா ஆன்னு எழுதியிருப்பான், சுரா ஆன்னு எழுதியிருப்பான், லா 10 சுரா ஆன்னு எழுதியிருப்பான். லானா யாருங்க, ஜாதகர், 10னா தொழில், சுரா ஆனா ஆ ரா சுவத்தை திருப்பி போட்டிருப்பான். அப்போ ஜாதகர் அரசு கடை பார்க்குறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா, நடுவில் எழுதி வச்சிருப்பான், லா ரிட் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான், லக்னம் ரிட்டன் ஆயிருக்காரு, ஃபாரின்லேருந்து ரிட்டன் ஆயிருக்காரு. இது மாதிரி கோடுவேர்டுகள் எழுதுவாங்க. இது வந்து துருவ கணிதம். இதை நான் வந்து வெளிப்படையாக நிறைய சொல்லி நிறைய ஜோசிக்காரங்க எனக்கு சாபம்லாம் விட்டுருக்காங்க, உனக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே உருப்பிட மாட்டேன், நீ சந்ததியை விருத்தி ஆகாதுன்னு. இது வந்து ஃப்ராடு. அப்போ வரக்கூடிய நபர்கள் இதை தெரியாமல் வந்தவுடனே இதை சொன்னால் தான் ஜோசிக்காரன் உருப்படியா அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை சொல்லி புரிய வைக்கவும் செய்கிறோம் சில இடங்களில். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எல்லாமே அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரதில்லை, ஆன்லைனில் தான் வருதுனாங்கன்றப்ப அவங்கவுங்க பேசிக்கிறாங்க, பிரச்சனையை மட்டும் பேசிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மக்களுடைய அவேர்னஸ் மாதிரி காரணம்னா, இந்த நிறைய யூடியூப் வந்துருக்கு, எல்லாருமே வந்து ஜோசியத்தை பார்க்குறாங்க, எடுத்தோடனே என்னத்தை கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு குழப்பம் என்னன்னா, அவங்களாகவே சில முடிவுகள் எடுக்கிறாங்க, சார் லக்னத்தில் இது இருக்குது, 7 இருக்குது, 12 இருக்குது, இப்படியா இப்படியா இப்படியான்னு கேட்குறாங்க. இது மட்டும்தான் எங்களால் புரிஞ்சு வைக்க முடியல அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஏன் வீடியோ பார்க்குறாங்க, இதே சேனலில் இன்னொரு 4 ஜோசியர் வீடியோ பார்க்குறாங்க, அப்போ எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, மண்டைக்குள்ள போட்டு குழப்பி என்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அவங்களுடைய சந்தேகமாக கேட்குறாங்கன்றப்ப நம்ம விளக்கம் கொடுக்கலாம். பொதுவாக ஆரம்ப காலத்தில் பார்த்த ஜாதகர்களுக்கும் இப்போ சமீபமாக பார்க்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் வியூ மாறி நிறைய பேர் இல்லை. இதில் வந்து ஒரு 20% மக்கள் பொதுவாகவே நம்ம என்ன சொன்னாலுமே திருப்தி அடையாமல் எல்லா ஜோசியரையும் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் நேரம் பார்க்குறவங்க. இதுல ஜோசியக்காரங்க தான் எல்லாத்துக்கும் நேரம் பாக்குறாங்க, ஜாதகம் கூட பாக்குறது ஜோசியக்காரன் தான் எல்லாத்துக்கும் நேரம் பாக்குறது, எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்டான டைத்துல செய்யறேன்னு சொல்லி தோத்து போயிடுறது.
இது வந்து ஒரு ஒரு பழமொழி இருக்குது. ஆகாதவனுக்கு 60 நாளிகையும் தியாச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது. 60 நாளிகையுமே விஷ நாளிகையா, ஓகேங்களா? அப்போ ஜோசிகாரன் ஐடியா கேட்டால் இப்படி தான், 60 நாளிகைக்கும் விஷ நாளிகையும் எழுதி கொடுப்பான்ற மாதிரி எந்த எந்த காரியத்தையும் செய்யவிட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கை என்பதே புதையல், ஒவ்வொரு செகண்டும் புதையல் தான். அதில் என்ன நல்ல நேரம் பார்க்கறது? ஒரு 10 லட்சம் ரூபா கீழே எடுக்குதுன்னா படக்குன்னு குடிஞ்சு எடுத்துட வேண்டிதான். நல்ல நேரம் அப்படிங்கிறது எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஜோதிடத்தை மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. பிரிக்கிறப்ப ஒன்று கணித ஸ்கந்தம், அடுத்து ஜாதக ஸ்கந்தம், அடுத்து வந்து சம்ஹிதா ஸ்கந்தம். இந்த ஜாதக ஸ்கந்தம்ங்கிறது தான் ஹோராஸ்கோப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பியூராக வந்து என்னுடைய வாழ்க்கை, இதில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய லைஃப் தான் டிசைன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தோற்று போயிடுவேன்னு எனக்கு விதியே இருக்கு. நான் என்ன நல்ல நேரத்தில் ஓட்டுனாலும் என்ன ஆயிடுவேங்க, தோத்து தான் போயிடுவேன். நான் ஒரு மணி நேரம் கழிச்சு ஓடினாலும் தோத்துருவேன், ஒரு மணி நேரம் முன்னால் ஒன்றாலும் தோத்துவேன், இப்போ ஒன்றாலும் தோத்துருவேங்கிறப்ப நான் இனிமேல் நல்ல நேரமே என் வாழ்க்கையில் ஒருவேளை செத்து தான் வரணுன்றது தான். யாருக்கு நல்ல நேரம்? நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கம்னு காலண்டருக்கு பின்னால் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகள் இதெல்லாம் யாருக்குன்னா பொது காரியங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொது காரியங்கள் என்பது தீர்மானிக்கப்படாதது அல்லது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு பொதுவாக ஒரு எல்லாருக்கும் மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தானம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஒரு சின்னதாக வந்து கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக ஒரு போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, கல்வி சம்மந்தமாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்ன குழந்தையாது இல்லை, அந்த போர்ட்டலை எப்போ ஓப்பன் பண்ணலாம், இது வந்து மக்களுக்கு நல்லதை செய்யுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அது வந்து முகூர்த்தம்ன்ற பேர்லேயே மொத்தம் 4 இருக்குது, முகூர்த்தம், வருஷப்பணி, ஆரூடம், வாஸ்து. இந்த 4 வந்து சம்ஹிதா ஸ்கந்தம், என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வருது. இது வந்து பொது கணிதங்கள், உங்களுக்கோ எனக்கோ கிடையாது, சமூகத்துக்கு. அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே தெரியாதது. அப்போ ஏற்கனவே தெரியாத விஷயங்களை இன்றைக்கி வந்து ராஜா, ராஜான்றது வந்து ஒரு காலத்தில், இப்போ வந்து ஒரு முதல்வர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு காவா வெட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த காவா வெட்டக்கூடிய பணிகள் சீரும் சிறப்பாக நடக்குமா, இது போய் என்றைக்கு சரியாக முடியும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த டயத்தில் வெட்ட. இப்போ ராமர் கோயிலுக்கு நேரம் குடிச்சாங்க இல்லைங்களா, அது நேரம் குறித்து தான் ஆகணும், அது தாந்தோன்றித்தனமாக செய்ய முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, நேரம் குறிக்கிறாங்க. அப்போ நேரம் குறிப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, டைம் பார்த்து பார்த்து செய்கிறதெல்லாம் பொது காரியங்களுக்கு எனது வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்ரோ ட்ரெயின் 10 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு கிளம்புவோம், அது மாதிரி என் லைஃப் வந்து டைம் டேபிள் போட்டு வெளியே ஒட்டிட்டாங்க. என் லைஃப் என்ன எத்தனை மணிக்கு கிளம்பினாலும் அதுதான் என்னுடைய. அப்போ தனி மனிதனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கௌரி பஞ்சாங்கம் முகூர்த்தம் எதுவும் இல்லை, பொது காரியங்களுக்கு தான் பார்க்கணும். இது எல்லாமே நல்ல ஜோசியர்களுக்கு தெரியும். என்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா, எப்போ சார் வீடு கட்டலாம், எப்போ வேணாலும் போ, கட்ட முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கு கட்ட முடிஞ்சா போ. என்னைக்கு கேட்பாங்க சார், 7:30, 8:30, 8:30, 9:00 கேட்பாங்க. நீங்கள் இப்படி தான் நல்ல நேரம் பார்ப்பீங்க. புரோகிதர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு 6 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, 7 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்ப 8:00 தான் நல்ல நேரம் சொல்லுவார் இல்லைங்களா. ஒரு அவருக்கு 6 மணிக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 6:30 நல்ல நேரம் சொல்லுவார் உங்களுக்கு. அப்போ எல்லாமே சூழலை பொறுத்தது தான், நீங்கள் நல்லது கெட்டது எடுக்க முடியாது, ஆனால் உங்கள் லைஃப் எப்படி போகுன்றத தெரிந்து கொள்ள முடியும். அதை வைத்து நீங்கள் லைஃபை ஓரளவுக்கு பயம் இல்லாமல் கொண்டு போகலாம். இன்னொரு 4 வருஷம் கழிச்சு தான் வேலை கிடைக்குதுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ ஜோதிடம் என்பது கைடன்ஸ் தானே தவிர அது கை பிடிச்சி கொண்டு போயெல்லாம் விடாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்காதீங்க, நானே பார்க்குறதில்ல. 2-3 இன்டர்வியூவில் சொல்லிக்கிறேன், எங்கள் தாத்தா ஜோசியர், எங்கள் மாமா ஜோசியர், என் தம்பி ஜோசியர், என் கல்யாணத்துக்கு நான் பார்த்த ஜாதகமே பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல் தான் உட்காந்து எனக்கு என் பொண்டாட்டிங்க போய் பொருத்தமாக்கணுன்ற மாதிரி பார்க்க தேவையில்லைங்க. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்ற நம்பிக்கை எப்போ வருதோ அப்போ ஜாதகமே பார்க்க தேவையில்லை. ஆனால் அது நம்மளால் முடியாது, சில நேரத்தில் பயம் வரும் இல்லைங்களா, அப்போ கொண்டு வந்து ஒரு ஜோசியரை நம்பி பாருங்கள். பர்டிகுலராக இந்தந்த விஷயத்துக்கு ஜாதகமே பார்க்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய ஜோதிடர்களையும் நம்ம பார்க்குறோம், நமக்கு தேவை வருமானம், அவங்க இது இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்கன்னா அது மூலமாக நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தந்த விஷயத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் ஜாதகம் பார்க்கவே அவசியம் இல்லை, அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று அது உங்களை ஃபுல் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? அதாவதுங்க ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு வந்து தவறாகுமா சரியாகுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பயத்தை போக்குவதற்கு மட்டும் என்ன செய்கிறீங்கன்னா ஜோசியம் பாருங்கள். ஆனால் அந்த முடிவையே ஜோசியரை நம்பி எடுக்காதீங்க. என்னுடைய முடிவு என்னுடைய இது அதுதான், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு ஒத்து வராது அல்லது ஒத்து வரும். எப்போ பார்த்தாலும் அந்த ஜோசியத்தை கேட்டு ஷேர் பண்ணுறது, அவனே 40 லட்சம் தோத்துட்டு வந்தவன் தான் ஜோசியத்துக்கு வந்ததுதான் சரிங்களா, ஷேருக்குலாம் நம்பாதீங்க. அதே மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஜோசிக்காரனை நம்பாதீங்க. அதாவது இந்த முடிவு எப்படி போகும் நம் தெரிஞ்சுக்குங்க. முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜோதிடர், முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஜோதிடர் நாடாதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு வந்து இப்போ இப்போ என்ன பிரச்சனை, நாங்கள் ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறோம். அந்த பொண்ணு எனக்கு மாமி பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க அப்பாவை பற்றி தெரியும், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். இதில் எதுக்கு நான் போய் ஜோசிக்காரன்ட்ட பார்க்கணும், அந்த பிள்ளையை பற்றி எனக்கே தெரியுமே. ஆனால் யாருன்னே தெரியாது, ஒரு மேட்ரிமோனியில் வந்திருக்குது, அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது, அந்த பொண்ணுடைய குடும்பம் பற்றி தெரியாது. நான் போய் விசாரித்த வரைக்கும் கூட எனக்கு யாரும் சரியாக சொல்லலை.
அப்ப எனக்கு பயமா இருக்கா இல்லையா, அப்ப என்ன செய்யணும், ஜோசியிட்ட போயிட்டு இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றப்ப ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுத்தா பண்ணலாம். இப்போ உட்காந்துட்டு என் மாமி பொண்ணுக்கும் நான் போயிட்டு ஜாதகம் பார்க்க தேவையில்லை. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொருத்தம் பார்க்க சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்க இது காதல் கல்யாணம் பண்ண, காதல் கல்யாணம் வந்து எனக்கு எதுக்கு அனுப்பிச்சுருச்சு, காதலிச்சிட்டேல கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா விட்டுட்டு போயிரு அவ்வளோதான். அப்ப நீ வந்து முடிவெடுப்பது இனிமேல் தான் என்றால் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, இதுக்கு ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்ட, திருப்பி அதுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்கிட்டே ஒரு ஒப்பீனியன் கேட்டால் தப்பு. அப்போ வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கங்களே தவிர அவருடைய முடிவில் கொண்டு போய் விடாதீங்க. என்னோட ஐடியா தான். அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பார்க்காதீங்க. பொதுவாங்க எதுக்கு பார்க்கலாம், வேலைக்கு போகலாமான்னு பார்க்க தேவையில்லை. வேலைக்கு எப்போ போவேன்னு பார்க்கலாம் ஓகேங்களா, வேலை கிடைக்கவே இல்லை எப்போதான் சார் வேலைக்கு போவேன்னு பார்க்கலாம். நான் இந்த வேலைக்கு போகலாமா, இந்த பேர் வைக்கலாமா, நிறைய பேர் கேட்பாங்க இந்த பேர் வைக்கலாமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் கடைகளுக்கு பேரே இல்லை, நீங்களும் பார்த்துருப்பீங்க, முருகன் கடை, சண்முகம் கடை, கணேசன் கடைன்னு சொல்லுவோம், ஒன்றுமே இருக்காது. ஆனால் வியாபாரம் ஓடிடுதா, வியாபாரம் மூணு தலைமுறையாக ஓடிட்டு தானே இருந்துச்சு, பேரே இல்லாத கடைகள்லாம் ஓடிச்சா இல்லையா, இப்போ பேர் வச்சா தான் ஓடுது அப்படின்னு இவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லைங்களா. அப்போ பேர் வைக்கலாமா, எதுவுமே தேவையில்லைங்க, இதெல்லாம் ஜோசியிட்டு பார்க்காதீங்க. என்கிட்டயே நிறைய பேர் இந்த பேரை வச்சு சொல்லணும் இல்லைங்களா, என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் எனக்கு பேர் மாற்றம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஏன் பேரே 500 ரூபா மாற்றி அது முடியாது, எனக்கு என்ன விதின்றதை தான் பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம பியூராக சொல்கிறதா இருந்தால், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஜாதகம் என்பது அது ஒரு ஃபைண்டர், வியூ ஃபைண்டர் தான். அது வழியாக நம்ம பார்க்கலாமே தவிர அது வழியாக எதுவும் மாறாது. உங்களுக்கு அது வழியாக பார்த்து சொன்னால் உங்களுடைய லைஃபுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும்னா போய் பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார்னு நம்பி போய் பார்த்து காசுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவுன்சிலிங் போகிறோம் நீட்டுக்கு, ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு ஒரு ட்ரைனிங் போகிறோம், எல்லாமே போகிறோம், அதுக்கு முன்னால் இந்த பையன் டாக்டருக்கு படிப்பானா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை, ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஜோசியாக இருந்தால் கூட ஒரு 3000 தானே, 3000 ரூபாய் கொடுத்து இந்த பையனுக்கு படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரி ஒரு குடி. அதாவது பையன் படிக்கிறான், 12th முடிச்சிருக்கான், இல்லை 10th முடிக்கிறான், இவனை எந்த குரூப்பில் சேர்க்கலாம், ஒரு ஒப்பீனியன் எடுங்க. தப்பு இல்லை, 12th முடிச்சிட்டான், எந்த குரூப்பில் போடலாம், ஏன்னா இது வந்து முடிவே இல்லாதது. எந்த அப்பா அம்மா வச்சும் தெளிவாக பிள்ளையை சேர்க்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க போய் இந்த பக்கம் எஜுகேஷனல் அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவன் 1000 ஐடியா கொடுப்பான், அப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அவங்க இவங்களும் படிக்காமல் இருந்திருக்காங்கன்றப்ப ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப இவர் எந்த துறைக்குள்ளே போவாருன்னு தெரியும். அதை நாங்கள் ஒப்பீனியனாக கொடுக்குறப்ப அதை இது மாதிரி சின்ன சின்ன கைடன்ஸ் எடுத்துக்கலாம், முக்கியமான கைடன்ஸ் எடுத்துக்கலாம். எதெல்லாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு குழப்பமாகுதோ அப்போ போய் ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஐடியா கேட்கலாம். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது, ஜோசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், அதுக்கும் ஜோசிக்காரன் எல்லாம் தெரியலாம் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், அதை வச்சு ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே ஜோசியரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து நிம்மதி இழப்புலாம் ஏற்படும். இப்போ எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாதகர்கள் அவங்க கரெக்டாக சொல்லும் பொழுது சில விஷயங்கள் என்னையே அறியாமல் சரியாக சொல்லிடுறேன், இல்லாட்டினா வந்து பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, 7ல இருந்த கிரகம் இருக்குது, 8ல இருந்த கிரகம் இருக்குது, 12ல இருந்த கிரகம் இருக்குது, அப்போ கொஞ்சம் நிம்மதியே இல்லை, கைப்பொருள்லாம் இழப்பு, செஞ்சதெல்லாம் தொட்டதெல்லாம் வச்ச கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடி, இப்படியே வந்து வார்த்தைகளை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் என்ன பலனையும் சொல்லலை, குறிப்பிட்டு இந்த பிரச்சனையும் சொல்லலை. ஆனால் தோஷமாக இருக்க ஜாதகம் நடக்கக்கூடிய ராகுதோஷ சனி புத்தி வர சரியில்லை, பரிகாரம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? இப்போ பரிகாரம் பண்ணி ஆகும். அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பரிகாரம் பண்ணாட்டினா வீட்டில் மூத்த பிள்ளை தவறிடுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இது மாதிரி கிரிட்டிக்கலை போய் மாட்டிக்காதீங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி, உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, மனைவி உங்களோட இல்லை அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த தான் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது கொஞ்சம் கேட்கலாமே தவிர அவங்க வேறு ஏதாச்சும் கைடன்ஸ், ஒரு லீகலாக போங்க, அது பேசுங்க, இது பேசுங்க, இவங்களை வச்சு பேசுங்கன்னு சொன்னால் கேட்கலாமே தவிர, கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னா அது உங்களுடைய முடிவு தான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க ஜோசிக்காரங்கன்னா, உங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி, பொதுவாகவே ஜோசியம் பார்த்துட்டு வந்தோடனே இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னென்னா, ஜோசியம் பார்த்துட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு PDF வரும், அந்த PDFல வந்து உங்களுடைய பிறந்த தேதி டீட்டெயிலாக இருக்கும், அதுக்கப்புறமா இந்தந்த தோஷம் இருக்குது, இந்தந்த யோகம் இருக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பரிந்துரை அப்படின்னு போட்டு இந்த கல் போட்டால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உருப்பிடுவீங்க, இல்லைன்னா உருப்பிட மாட்டீங்க, வாழ்க்கை இதோட மோசமாகவே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வாங்க. கல் வந்து 60,000, 70,000 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்குன்னா, ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புழுவை தூக்கி போடுறாங்க, மீன் எந்த மீன் கடிக்குதோ இழுக்கிறாங்க. அப்போ நீங்கள் தெளிவாக இருங்க, ஒரு ஜோசியர்னால வாழ்க்கையை மாற்ற முடியாது, படித்து சொல்லணும். அப்போ உங்களுக்கு கல் கொடுத்த ஜோசியக்காரன்லாம் அப்படி தானே இருக்கிறான், இன்னும் அதே ஆள் தானே இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஜோசியம் என்பது நமக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய, அல்லது ஆலோசனை சொல்லக்கூடிய, அல்லது கொஞ்சம் வியூ பண்ண வழிகாட்டக்கூடிய, அந்த அளவில் மட்டும் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில ஜோசியர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப விருப்பப்பட்டவங்களாக இருப்பாங்க, சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்டையுமே ஒரு குடும்ப அளவில் ஒற்றுமை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையுமே ஒரு எல்லை விட, அவங்க சொல்கிறதுல அதை வந்து சாதாரணமாக யாருன்னே தெரியாத ஜோசியர் அவர்கிட்ட நீங்கள் 30% நம்பிக்கை இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட 50% நம்பிக்கை இருங்க. யாருக்குமே 50%க்கு மேலே
மார்க் கொடுக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். ஏன்னா நாங்கள் எல்லாம் கணிதர்கள், கணிதம் பண்ணி சொல்லக்கூடியவர்கள் தானே தவிர மாற்றக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா நீங்க மக்கள் தேர்தலாம் மாற்றக்கூடிய ஆளுங்கிற வாய்ப்பு ஜோசியத்துல இல்ல. யாரெல்லாம் எப்போ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பின்னாடி ஜோதிடத்திற்கு பின்னாடி இருக்கிற பல்வேறு ரகசியங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.